ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இது வந்து போன வீடியோனுடைய தொடர்ச்சி தான். இது போன வீடியோ, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த ஃபுட்பால் கிரவுண்டுக்கு பக்கத்தில் ஒரு பல் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு, அங்கே கொண்டு இறக்கி விட்டுருந்தோம். இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக வந்து இங்கே வந்துட்டாங்க. இங்கே இப்போ அவங்க பர்கர் கிங்கோ பிஸா ஹட்டுக்கோ வரல. நம்ம ஏரியாவில் உள்ள சின்ன சூப்பர் மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் ஒரு புக்கு கடை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 8:30 ஆச்சு. அந்த புக்கு கடையில் ஏதோ பேனா பென்சிலு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்க வந்திருக்காங்க. அப்புறம் அந்த காருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேக் இருக்குது. இந்த பேக்கை வந்து டெய்லர் கடையில் கொண்டு கொடுக்கணும். இதை முடிச்சுட்டு இப்போ அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம அவங்கள கொண்டு வீட்டில் கொண்டு இறக்கி விடணும். இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த காரை விட்டுட்டு அந்த காரை மாற்றிட்டு அதுக்கப்புறம் நேராக ஹவாலியில் அங்கே ரெட்டி டெய்லர் இருக்கார். ரெட்டி டெய்லர்கிட்ட கொண்டு இந்த துணியை கொண்டு கொடுக்கணும். இது ஏற்கனவே காலையிலே எடுத்து போட்ட துணி. அது அவங்களுக்கு மறந்து போச்சு என்னன்னு தெரியல. அவங்க இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி சொன்னாங்க, அந்த துணியை கொண்டு நீ டெய்லர் கடையில் கொண்டு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆகிப்போச்சு. இப்போ வந்து நம்ம இவங்களை கொண்டு வீட்டில் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம ஹவாலிக்கு போயிட்டு டெய்லர் கடையில் போய் துணியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் தச்சு தராரா இல்லை நாளைக்கு வான்னு சொல்கிறாரான்னு தெரியாது. அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு எப்படியும் 10:30 ஆயிரும்னு நினைக்கேன். பார்ப்போம் இன்றைக்கி எப்படி அமைதுன்னு தெரியல, பார்க்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து 1:30 பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் அடிக்கலான்னு போனேன். அங்கே வந்து அடிக்க முடியலை. ஏன்னு சொன்னால் லேட்டாகி போச்சு. அங்கே ஏற்கனவே நிறைய கார் இருந்ததுனால அடிக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ரொம்ப குறைஞ்சி போச்சு. 88 கிலோமீட்டர் தான் இப்போ காமிக்குது. அதேமாதிரி இனி எந்த வேலையும் வராது இந்த காரை எடுக்கிறதுக்கு. அதனால் நம்ம காரை தான் இனிமேல் நம்ம மாற்ற போகிறோம். நாளை காலையில் மறக்காமல் இதில் பெட்ரோல் போட்டணும். கரெக்டாக வந்து ஒரு காரை முன்னாடி இருந்துச்சு. அந்த நேரம் பார்க்க அவங்க வந்து கரெக்டாக ஃபோன் பண்ணிட்டாங்க. 1:30 ஆகிப்போச்சு. நான் 1:30 அங்கே போய் நின்றேன். 1/2 மணி நேரம் அங்கேருந்து ஒவ்வொரு வண்டியாக போகிறதுக்கே நேரம் ஆகிப்போச்சு. அவங்க கரெக்டாக ஃபோன் பண்ணிட்டாங்க. ஃபோன் பண்ணவும் அதுக்கு மேலே லேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி பெட்ரோல் புறவு போட்டுக்கலாம், இனி வந்து ரொம்ப நேரம் ஆயிரும், அதனால் நம்ம வந்து உடனே போயிடலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து இன்னும் இப்போ ஆறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் விரட்டி அந்தால் ஹாஸ்பிட்டல் உள்ளே போயிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க ரெடியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள கொண்டு வீட்டில் கொண்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் மத்தியான வேலை அதோடி முடிஞ்சுது. இந்த ரைட் சைடில் ஒரு ரெட் கலரில் ஒரு லெட்ரு தெரியுது பாருங்க, அது பக்கத்தில் தான் வந்து இறக்கி விட்ருக்கேன். அது வந்து அரபியில் மக்தப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க. மக்தப்புனா வந்து இந்த ஸ்டேஷனரி, புக்கு கடை, பேனா பென்சிலு, அப்புறம் வந்து கார்ட்போர்டு, இந்த மாதிரி அந்த அதாவது இந்த படிப்பு சம்மந்தப்பட்ட எல்லா ஐட்டமே அந்த கடையில் தான் கிடைக்கும். இப்போ நான் அங்கே இறக்கி விட்டுட்டு மறுபடியும் பெரிய ரவுண்ட் அடித்து இந்த பக்கம் வந்து பார்க்கிங் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே எப்படின்னு கேட்டால் நம்ம எந்த இடத்துல நம்ம இறக்கி விட்டோமோ அதே இடத்துல அவங்க ஃபோன் பண்ணும்போது நம்ம மறுபடி போய் நிற்கணும். அதுக்காக வேண்டி தான் நான் சுற்றி ஒரு ரவுண்ட் அடித்து இங்கே நிற்கிறேன். இப்போ அவங்க ஃபோன் போட்டாங்கன்னா ஒரு 1/2 நிமிஷத்துக்குள்ளே கார் எடுத்துகிட்டு அந்த பக்கம் வாசல்கிட்ட போயிடுவேன். இப்போ இந்த சைட்லாம் கார் பார்க்கிங் காலியாக தான் கிடக்குது. அப்படிங்கும்போது நம்ம எதுக்கு அப்போ நம்ம கார் இங்கே பக்கத்தில் இருந்துச்சுன்னா நான் அங்கே நிற்கேன், அங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து நம்ம கூப்பிட முடியாது. இப்போ அவங்க வந்து தனியாட்டு வந்தாங்கன்னா அவங்க வந்து இதே மாதிரி இடங்களில் தூரமாக பார்க்கிங் பண்ணிவிட்டு நடந்து போயிடுவாங்க. இப்போ நம்ம வந்து அவங்கள அங்கேருந்து நடத்தி இங்கே கூட்டிகிட்டு வர முடியாது. அதனால் அவங்க இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம போக முடியும். இப்போ சில சமயம் பார்த்திங்கன்னா வாசலில் இறக்கி விட்டுட்டு 2 கிலோமீட்டர் கூட நம்ம பெரிய ஒரு ரவுண்ட் அடிக்க வேண்டிய வரும். அப்போ அந்த 2 கிலோமீட்டரில் நிறைய டிராஃபிக் இருக்கும், சிக்னல் இருக்கும், அதெல்லாம் சுற்றி மறுபடி திரும்ப மறுபடி அதே வாசல்கிட்ட மறுபடி வர வேண்டியிருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வாசல் எந்த பக்கம் இருக்கோ அந்த சைடில் தான் அவங்க இறங்குற மாதிரி டோர் இருக்கணும். இப்போ நம்ம வந்து ஆப்போசிட்டில் போய் நிற்கக்கூடாது. ஆப்போசிட்டில் நின்றால் அவங்க வந்து ரோட்டை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அப்போ அதையுமே வந்து நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. ரோட்டை கிராஸ் பண்ணுறது வந்து எல்லாருக்குமே அந்த அளவுக்கு ஒரு தைரியமான ஆளுன்னு சொல்லி சொல்ல முடியாது. நிறைய பேர் பயப்படுவாங்க ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு. அப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து ரவுண்ட் அடித்து எப்படியோ காரை திருப்பி திருப்பி அந்த என்ட்ரன்ஸ் பக்கத்தில் அவங்க இறங்கக்கூடிய டோர் வர்ற மாதிரி கொண்டு நிப்பாட்டிட்டோம்னா அவங்களுக்கு ஈஸியாயிரும். அவங்க வந்து பயப்படாமல் இறங்கிடுவாங்க. நம்ம மேலே எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது. வேலை சுமூத்தாக போகும். நண்பர்களே, நான் இப்போ வந்து இந்த லூலு பார்க்கிங்கில் தான் நான் காரை போட்டிருக்கேன். ஏன்னா லூலு பார்க்கிங் தான் பெரிய பார்க்கிங்கு, அது ஃப்ரீயாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொண்டு வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பேக்கை கொண்டு டெய்லர் கடையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லூலு மாலுக்கு உள்ளே போயிட்டு லூலு மாலில் எப்படி இருக்குது என்ன அது நான் இது வரைக்கும் போகலை. வெளியில் தான் வந்து இருந்து பார்த்துருக்கேன். உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது, எத்தனை ஃப்ளோர் இருக்குது, என்னென்ன ஐட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத போய் இன்றைக்கி பார்த்துற வேண்டியதான். இப்போ நமக்கு வந்து ஃப்ரீ டைம் தான். இனிமேல் அனையமாக எந்த வேலையும் வராது. நம்ம ஒரு 10-20 நிமிஷம் அப்படியே போய் பார்த்துட்டு வீடியோ எடுக்கிறதா இருந்தால் எடுத்துகிட்டு
அப்படியே ஓடி வந்துடலாம். இப்போ டெய்லர்கிட்ட கொண்டு கொடுக்கணும், கொடுத்துட்டு இப்போ அவர் உடனே ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னால் கையோடி நம்ம வாங்கிட்டு போயிடணும். அப்படி இல்லை நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம கொடுத்துட்டு வந்துட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம வந்து திரும்ப வந்து வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம மேலே தான் டெய்லர் கடை இருக்குது. நம்ம அதுக்கப்புறம் இன்றைக்கி நமக்கு ஆப்பிள் இந்த ஆரஞ்சு இதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. அதனால் ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ ஏதாவது கொஞ்சம் போல் வாங்கிடுவோம். ஆப்பிள் ஆரஞ்சு வாங்கிடுவோம். அப்புறம் வியர்க்கல்ல சாப்பிடணும் போல் இருக்குது, அதுவும் கொஞ்சம் போல் வாங்கிடுவோம். இது வந்து நம்ம கிராண்ட் மால்லையும் செக் பண்ணி பார்ப்போம். கிராண்ட் மாலில் ஓகேன்னா அங்கே வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம லூலு மாலில் இருந்துச்சுன்னா அங்கே போய் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ இந்த 1st ஃப்ளோரில் தான் வந்து ரெட்டி டெய்லர் இருக்கார். அவர்கிட்ட கொண்டு போய் நம்ம டெய்லர்கிட்ட கொண்டு கொடுப்போம். டெய்லர்கிட்ட கொண்டு கொடுத்தாச்சு. அவர் வந்து இப்போம்லாம் முடியாது, இடத்த காலி பண்ணு, நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அதனால் வந்து இப்போ நம்ம நாளைக்கு வந்து அவர்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். நாளைக்கு அவங்க வந்து மேடம் வந்து சொல்லுவாங்க, ஏதாவது டைம் அரேஞ்ச் பண்ணி இந்த டயத்தில் போய் வாங்கிட்டு வா, டெய்லர் முடிஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ நம்ம அந்த நேரம் வந்து வாங்கிக்கலாம். இந்த காம்ப்ளெக்ஸ் உள்ள மாதிரி வேறு எங்கேயுமே வந்து மூச்சு அடைக்காது. ஏன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் உள்ள சிகரெட்டு நாத்தம் தாங்க முடியாது, அந்த அளவுக்கு வாடை அடிக்கும். அது சிகரெட்டு அப்புறம் வேறு என்னெல்லாம் குடிக்காங்கன்னே தெரியாது. அதாவது இந்த இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸுக்குள்ளே இந்த மாதிரி பில்டிங்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஏசி இருக்கும், கூலிங்காக தான் இருக்கும். நம்ம வெளியில் உள்ள டெம்பரேச்சர் இங்கே இருக்காது, இங்கே வந்து ரொம்ப கூலாக தான் இருக்கும். கதவெல்லாம் அடைச்சி தான் இருக்கும். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வாசல்லே கடை வாசல்லே உட்காந்துக்கிட்டு குப்பு குப்பு குப்புன்னு சிகரெட்டை ஊதி தள்ளிடுவாங்க. இப்போ அந்த சிரியக்காரங்க தான் அங்கே அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், எல்லாமே மேக்ஸிமம் அங்கே வந்து சிரியக்காரங்க தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இந்த ஆஃபருக்கு வெளியில் அந்த போர்டு வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம கீழே போய் பார்ப்போம், நமக்கு ஆஃபரில் என்ன ஏதாவது நமக்கு நான் வாங்கக்கூடிய பொருள் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பார்த்துட்டு ஆஃபரில் இருந்துச்சுன்னா வாங்கலாம். இப்போ எனக்கு வந்து ஒரு செருப்பு ஒன்று தேவைப்படுது. இது நம்ம இந்தியாவிலேருந்து தான் வருது, விகேசி பிரைட்டு. இது விகேசி வந்து உலகம் பூரா ஃபேமஸ் ஆகி போச்சு. இப்போ இது வந்து 2 தினார் 950 ஃபீல்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது நம்மூர் காசுக்கு கிட்டத்தட்ட 800 ரூபா பக்கம் வருது. இந்த டிசைன் நல்ல சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இதுவுமே நல்லாயிருக்கு. இதில் வந்து நமக்கு மேலே வந்து இந்த பக்கில் அப்புறம் அந்த டிசைன்லாம் கொஞ்சம் சின்ன வித்தியாசம் இருக்குது. ரெண்டையுமே வந்து பக்கத்தில் பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து ஒரு சின்ன வித்தியாசம்தான், இது ஒரு டைப்பாக இருக்குது, அது ஒரு டைப்பாக இருக்குது. ஆனால் இது நல்லா இருக்குது, அதை விட இது சூப்பராக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. அது கொஞ்சம் கவராக இருக்குது, இது கொஞ்சம் லைட்டாக அந்த பக்கம் ஓப்பனாக இருக்குது, இது நல்லாயிருக்கு. ஆனால் நம்ம சைஸு தேடி கண்டுபிடிக்கணும், நம்ம சைஸ் இருக்கான்னு பார்க்கணும். இந்த டிசைன் பாருங்கள், இந்த டிசைனுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுவுமே நல்ல ஃபுல் கவராக இருக்குது, அப்புறம் இதுவுமே நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர் பாருங்கள், இது நல்ல சூப்பராக இருக்குது. இதுவுமே நல்ல வித்தியாசமாட்டு அருமையாக இருக்குது, நிறைய வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது. இது ஒரு கலரு, அப்புறம் இது டார்க் கலரு, அதே டிசைன் தான் ஆனால் டார்க்காக இருக்குது, அது கொஞ்சம் ப்ரௌன் கலரு. இந்த கிராண்ட் மாலு அதுக்கப்புறம் இந்த லூலு மாலு இந்த மாதிரி இடங்களில் தான் வந்து இந்த இந்தியாவினுடைய ஐட்டங்கள்லாம் கிடைக்கும். நம்ம வேறு மற்றபடி நம்ம சூப்பர் மார்க்கெட்லலாம் இந்தியாவில் உள்ள ஐட்டம் வந்து இந்த மாதிரி செருப்புலாம் நம்ம பார்க்க முடியாது. சரி, இந்த செருப்பு எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த செருப்பு நான் எடுத்துட்டேன். இந்த சென்டரில் ஒரு லைன் மாதிரி போட்டிருக்க பாருங்க, இதே எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மேலே என்ன போர்டு தொங்க விட்டுருக்காங்க என்னென்னு பார்ப்போமா. இப்போ பை 2 கெட் 1 ஃப்ரீ சொல்லி ஆஃபர் போட்டிருக்காங்க. இப்போ பக்கத்தில் பக்கத்தில் 2 மால் இருக்கிறதுனால இங்கே கண்டிப்பாக வந்து இந்த ஆஃபரு அந்த மாதிரி விலை வித்தியாசங்கள்லாம் கொஞ்சம் ஏதாவது அதிரடியாக போடத்தான் செய்வாங்க. ஏன்னா வந்து இவங்களுக்கும் வியாபாரம் ஆகணும், அவங்களுக்கும் வியாபாரம் ஆகணும். அந்த மாதிரி ரெண்டு பார்த்து தான் அதெல்லாம் பார்த்து தான் செய்வாங்க. இந்த மாலுக்குள்ளேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மொபைல் ஷாப்பு, அதுக்கப்புறம் கறிக்கடை, மீன் கடை, அதுக்கப்புறம் வந்து இந்த கடலை அந்த பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி வச்சுருப்பாங்க அந்த கடை, இது எல்லாத்துலேயுமே வந்து கவுண்டரில் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா கேரளாக்காரங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சின்ன பிள்ளைகள் ட்ரெஸ்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. இதுவுமே நம்ம வந்து 2 ட்ரெஸ் எடுத்தால் 1 ஃப்ரீ பாருங்கள். இங்கெல்லாம் இந்த பக்கம்லாம் வந்து லேடிஸ் பேக்கு, அதுக்கப்புறம் ஷூ, இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருக்குது. இங்கே நம்ம ஊருக்கு போகும்போது இங்கே வந்தோம்னா ஓரளவுக்கு நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் இங்கே வாங்கிக்கலாம். கோடாலி தீலமும் டைகர் பாமும் அப்புறம் பெரிப்பியமும் குறைஞ்ச விலையில் கூட கிடைக்கும், எல்லாமே ஓரளவுக்கு இங்கே கிடைக்கும். நான் போன தடவை ஊருக்கு போகும்போது இங்கே சில சாமான்களை எடுத்துகிட்டு போனேன். இந்த பாருங்கள் இளநி பாருங்கள், இது இளநிலாம் வந்து மேக்ஸிமம் தாய்லாந்துலேருந்து தான் வரும். இது ஃப்ரெஷ் இளநியை அப்படியே டின்ல அடைச்சி அப்படியே கொண்டு வர்றது. இப்போ நான் அங்கே வந்து 2 பொருள் எடுத்திருக்கேன், அதாவது ஒரு செருப்பு ஒரு ஜோடி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பளம் முடிஞ்சு போச்சு, அதனால் ஒரு அப்பளக்கட்டு ஒன்று எடுத்தேன்.
இப்போ இந்த ரெண்டையும் எடுத்துகிட்டு இப்போ கவுண்டரில் பில்லை போட்டுட்டு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து செருப்பையும் அப்பளக்கட்டையும் காருக்குள்ளே வச்சுட்டேன். ஏன்னா நம்ம லூலு மாலுக்கு போகிற வழியில் தான் கார் நிற்கிது. அதனால் காரில் வச்சிட்டோம்னா நம்ம பிரச்சனை கிடையாது. அதனால் காரில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கார் இங்கே நம்ம போகிற வழி தானே, அதனால் காருக்குள்ளேயே வச்சாச்சு. இப்போ வந்து நான் ஆப்பிள் ஆரஞ்செலாம் பார்த்தேன். இங்கே கிராண்ட் மாலில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் விலை வித்தியாசம்லாம் இல்லை. சரி, லூலுலையும் பார்த்துருவோம் ஒரு எட்டு அப்படின்னு சொல்லி இப்போ லூலு மாலுக்குள்ளே நான் இதுவரைக்கும் உள்ளே போனது கிடையாது. இப்போ உள்ளே போய் எல்லாத்தையும் பார்க்க போகிறேன். இப்போ வாங்க நம்ம போய் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இது வந்து லூலு எக்ஸ்சேஞ்சு. இந்த ஊருக்கு நம்ம பணம் அனுப்புகிறதா இருந்தால் நம்ம அங்கே அனுப்பிக்கலாம். இது வந்து அந்த லூலு காம்ப்ளெக்ஸில் இந்த கார்னர்லேயே அது இருக்குது. எல்லாம் இப்போ மால் வாசல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலியாக தான் இருக்குது. இது வந்து வியாழன் வெள்ளி அந்த ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டம் இருக்கும். ஏன்னா வந்து இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு அப்புறம் ஆஃபீஸ் டியூட்டி டிரைவரு எல்லாத்துக்குமே வந்து வியாழன் வெள்ளிக்கிழமை தான் லீவு. அப்படிங்கும்போது வியாழக்கிழமை ராத்திரி கூட்டமாக இருக்கும், அப்புறம் வெள்ளிக்கிழமையும் கூட்டமாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் வகைகளாக போட்டு வச்சுருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து ப்ரைஸ்லாம் இருக்குது. இந்த ஆப்பிள் அமெரிக்காவில் உள்ளது, யுஎஸ்ஏ பாருங்கள். இது வந்து ரெண்டு டைப்பாக இருக்குது, 895 பில்ஸுக்கு இருக்குது, அப்புறம் ஒரு தினார் 195 பில்ஸுக்கு இருக்குது. ரெண்டுமே வந்து யுஎஸ்ஏயில் உள்ளது தான். இந்த மாதிரி எந்த கண்ட்ரியில் உள்ள ஆப்பிள் என்ன ப்ரைஸு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே வந்து அழகாக போர்டில் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ளது பச்சை ஆப்பிள். இது வந்து 695 பில்ஸு. ஆனால் பச்சை ஆப்பிளில் தான், கிரீன் ஆப்பிளில் தான் வந்து அதிக சத்து இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. முன்னாடி நான் வேலை பார்த்த வீட்டில் வந்து எப்போ பார்த்தாலும் இந்த கிரீன் ஆப்பிள் தான் வாங்குவாங்க. இந்த ரெட் ஆப்பிள் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ரெட் ஆப்பிள் வந்து அதாவது ரொம்ப ரேரு, கிரீன் ஆப்பிள் தான் மோஸ்ட்டாக வாங்குவாங்க. அப்போ நான் கேட்டேன், இது எதுக்கு எப்போ பார்த்தாலும் கிரீன் ஆப்பிள் வாங்குறீங்க, ரெட் ஆப்பிள் ஏன் வாங்கலைன்னா அதில் தான்ப்பா நிறைய சத்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க சொன்னது தான் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கூட போட்டு வச்சுருக்காங்க. ஆரஞ்செலாம் பரவாயில்ல, ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது ப்ரைஸ்லாம். இந்த சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள ஆரஞ்சு பழம் தான் வந்து இருக்கையில் ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்க, 445 பில்ஸு. அதுக்கப்புறம் மாதுளம்பழம் எல்லாமே இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், இது பேஸ்மெண்ட்டுக்கு ஒரு எஸ்கலேட்டர் வேறு போகுது. அதாவது வெளியே இருந்து பார்த்தா தெரியாது மால் வந்து எவ்வளோ பெருசு, உள்ளே எவ்வளோ இதாக இருக்குது அப்படிங்கிறது. நம்ம உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும். பேஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஃப்ளோர் போகுது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மேலே போயிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளோரு அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோர் இருக்கா அப்படிங்கிறத பார்த்தா தெரிஞ்சிடும். இப்போ பேஸ்மெண்ட்டு நம்ம ஒரு ஃப்ளோர் போகுதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இங்கெல்லாம் வந்து பெரிய ஸ்வீட் கடை போட்டிருக்காங்க. இது எல்லாமே இப்போ தீபாவளி சேல்ஸுக்காண்டி போட்டது தான். இது பாருங்கள், சிலேபி, மைசூர் பாக்கு, அப்புறம் வந்து லட்டில் எத்தனை வகை லட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு லட்டும் ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்குது. லட்டுலே நிறைய டைப் இருக்குது. பாதாம் லட்டு, முந்திரி லட்டு, அதுக்கப்புறம் பிஸ்தா லட்டு அப்படின்னு சொல்லி வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருக்காங்க. ஸ்வீட்டு எக்கச்சக்கமான ஸ்வீட் வச்சுருக்காங்க. அதாவது லூலுவை பொறுத்தளவில் எந்தெந்த ஃபெஸ்டிவல் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கடையை அப்படி சூப்பராக பண்ணிடுவாங்க. இப்போ அதே மாதிரி இந்த நட்ஸு வகையெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாட்டு நல்லா கண்ணாடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி, அதாவது தூசி கீசி உழாத அளவுக்கு நல்லா கவராட்டு நல்லா அழகாக வச்சுருக்காங்க. பாதாம் பார்த்திங்கன்னா விலை கூடுதலாக இருக்குது. இப்போ நான் வாங்கக்கூடிய ப்ரைஸில் இல்லை. இப்போ அதனால் வந்து இந்த வேர்க்கடல பருப்பு இது கொஞ்சம் போல் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு கேட்டேன், அந்த அவர் எடை போட்டுக்கிட்டு இருக்காரு. எல்லாமே இந்த அரை தினார் கால் தினார் கொஞ்சம் போல் தான், ரொம்பலாம் கிடையாது. அதாவது 100 ரூபா 150 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நான் வாங்குகிறேன். இது வாங்கி வச்சுட்டு அப்போ ஒரு ரெண்டு அப்படி டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டோம்னா அது ஒரு 15 நாள் 10 நாளைக்கு அப்படி வரும். அப்படி இடையில சும்மா ஒரு டைம் பாஸ் மாதிரி வாங்கிக்கிறது. இப்போ ரெண்டையும் வாங்கியாச்சு. நம்ம இதெல்லாம் நம்ம வெளிநாட்டுக்கு வந்தால் தான் இதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிட முடியும். நம்ம ஊர்லலாம் இதெல்லாம் வந்து சாப்பிட்டது கிடையாது. இந்த வேர்க்கடல பருப்பு வந்து கடலை வண்டி அது டெய்லி நம்ம தெருக்குள்ளே வரும். நம்ம 10 ரூபாய்க்கு அது வாங்கி சாப்பிட்லாம். ஆனால் அங்கே உள்ளதெல்லாம் வந்து சைஸ் சின்னதாக இருக்கும். இங்கே உள்ளது பார்த்திங்கன்னா சைஸு நல்ல பெரிய சைஸ் இருக்கும். அதேமாரி சைஸு பொடிசாக இருந்தால் இங்கே வந்து ரேட்டு வந்து கம்மி. சைஸு பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா ரேட்டு வந்து அதிகம். அதேமாதிரி இங்கே பார்த்திங்கன்னா ரெடிமேட் ஃபுட்லாம் வச்சுருக்காங்க. இப்போ இங்கேருந்து நம்ம சிக்கனு, அப்புறம் மீன், அப்புறம் பிரியாணி, அப்புறம் நெய்ச்சோறு, அப்புறம் தால்ச்சா, அது இதுன்னு எல்லா ஐட்டமும் இருக்குது. எந்த சாப்பாடு வேணாலும் நம்ம காசு கொடுத்தா வாங்கிக்கலாம். அந்தளவுக்கு வந்து சாப்பாடெலாம் வச்சுருக்காங்க. ஆனால் வந்து இங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த மாதிரி காசு கொடுத்து நம்ம ஹோட்டலில் இந்த மாதிரி கடைகளில் நம்ம வாங்கும்போது என்னென்னா நம்மளுடைய சம்பளம் வந்து அந்தளவுக்கு நம்ம மிச்சம் வராது. அதாவது ஒரு மீடியமான ஒரு மாதம் 25,000-30,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கு வந்து அதிகமான முறையில் செலவழிக்க முடியாது. எப்போமாவது ஒர்க்கை வேணால் வாங்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து பெரிய பார்த்திங்கன்னா
பார்த்தீங்கன்னா 600 கேடி 1000 கேடி வாங்குற சம்பளக்காரங்களுக்கெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இப்போ இந்த லூலு மார்க்கெட்டுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கேரளக்காரங்க அதிகமாக வருவாங்க. அவங்க ஃபேமிலியோடு இருப்பாங்க, எல்லாமே நல்ல சம்பளத்தெலாம் தான் இருக்காங்க. அவங்க வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இங்கே வாங்க வரும்போது அன்னைக்கு வந்து இன்றைக்கி சமையல் பண்ண வேண்டாம், சரி இங்கேருந்து சாப்பாடு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு கூட இங்கேருந்து வாங்கிட்டு போவாங்க. அதுவும் இல்லாமல் வந்து மற்ற நாட்டுக்காரங்களும் இங்கே வந்தால் இந்த மாதிரி சாப்பாடு, அதாவது ரூமில் சமைக்க முடியாத ஆட்கள், வீட்டு வேலை செய்கிறவங்க, அதாவது வீட்டில் வீடுனா எப்படின்னா அவங்களுக்கு வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறது, அப்புறம் கட்டட வேலை, அந்த மாதிரி வேலைகள் செய்யக்கூடியவங்களாம் இங்கே வந்து சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு போயிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப்பு அது இதுன்னு ஏகப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் பொருள் கூட இருக்குது இங்கே மேலே. அந்த பக்கம் நட்ஸு மற்ற ஸ்வீட் ஐட்டங்கள்லாம் வச்சுருந்தாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் தான், எல்லாம் மொபைலு லேப்டாப்பு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து நல்லா ஷோவாட்டு பார்க்குறதுக்கே நல்லா ஜம்முன்னு அழகாட்டு தனித்தனியாக வச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு ப்ரைஸ் கூட பக்கத்தில் பக்கத்தில் வச்சு அதனுடைய மாடல்ஸு, அதுக்கப்புறம் வந்து ரேமும், அதுக்கப்புறம் இன்டர்னல் மெமரி எல்லாமே அதில் டீட்டெயிலாக எழுதி வச்சுருக்காங்க. இந்த ஓரத்தில் பாருங்கள் ஐஃபோனு வச்சுருக்காங்க. ஐஃபோன் மாடல் சம்மந்தப்பட்டது, அதாவது ப்ரோ மேக்ஸு, அதனுடைய ஐஃபோனில் என்னென்ன சீரியஸ் இருக்கோ அதுக்கு உள்ள ப்ரைஸ் எல்லாமே அவங்க வந்து ஒரே ஸ்டிக்கரில் ஒட்டி வச்சுருக்காங்க. நம்ம பார்த்து பொறுமையாட்டு எது எது எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறத பார்த்து நம்ம அவங்கள்ட்ட சொன்னோம்னா அதை வந்து அவங்க சில ஐட்டங்கள் வெளியில் வச்சுருப்பாங்க, சில ஐட்டங்கள் வந்து உள்ளே லாக் பண்ணி ஷோகேஸுக்கு உள்ளே வச்சுருப்பாங்க, நம்ம கேட்கும்போது எடுத்து நமக்கு கொடுப்பாங்க. அதில் ஏன்னா ஒவ்வொரு ஐஃபோனில் ஒவ்வொரு கலரு ஒவ்வொரு மாடலு அந்த மாதிரி வேறு வேறு இது இருக்கும். இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோரில் எல்லாம் பார்த்தாச்சு, இப்போ நம்ம அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிடலாம். பேஸ்மெண்ட்டில் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டில் வந்து இந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான் நிறைய இருக்குது. நம்ம பார்ப்போம், டைம் இருந்து தான் நம்ம கீழே போவோம், இல்லைன்னா அப்படியே கிளம்பி போயிட வேண்டிதான். இப்போ ஏற்கனவே நமக்கு ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. இப்போ நைட்டு வந்து நமக்கு வந்து 10 மணி பக்கம் ஆகுது பாருங்கள். அதனால் வந்து கூட்டமும் அவ்வளோவாட்டி இல்லை. அதுவும் இல்லாமல் வியாழன் வெள்ளி தான் வந்து நல்ல கூட்டம் இருக்கும். இப்போ இந்த சைட்லாம் பாருங்கள், மீன் கடை வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஃப்ரெஷ் மீன், அப்படியே ஐஸ்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. மீன்லாம் வந்து ஓரளவுக்கு நம்ம வாங்கக்கூடிய மீன் ஐட்டங்கள்லாம் இங்கே வாங்கிக்கலாம். அதேமாதிரி கொய்த்துக்காரங்க வாங்கக்கூடிய மீனும் வாங்கிக்கலாம். கூண்ட மீன் இருக்குது, குறைஞ்ச மீன் இருக்குது. இந்த சாலமோன் மீன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களே சிலேசி போட்டு கட் பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு தேவையானதை நம்ம வாங்கிக்கலாம். எல்லாத்துலேயுமே ப்ரைஸ் இருக்குது. அப்புறம் இந்த சைடு மீன், அதுக்கப்புறம் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா மட்டன் ஐட்டங்கள்லாம் அந்த சைடு வச்சுருக்காங்க. இப்போ இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் உள்ள ஐட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. இதுலேயுமே சிக்கனு அப்புறம் மீன் கீனு எல்லாமே இருக்குது. அதில் ஃப்ரீசரில் என்னென்ன வைக்க முடியுமோ அதெல்லாம் அள்ளி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ஃப்ரீசர் ஐட்டம் வந்து வெளிநாட்டில் ஃபுல்லாக ஃப்ரீசர் ஐட்டம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. சரி, இப்போ நம்ம வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் போல் ஆப்பிள், அதுக்கப்புறம் ஆரஞ்சு எதெல்லாம் வாங்க முடியுமோ அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம போயிடலாம். இப்போ நான் வந்து ஒரு 3 ஆரஞ்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடலை பாக்கெட் வாங்கியாச்சு, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு வாங்கியாச்சு. அடுத்தது வந்து ஆப்பிள் கொஞ்சம் போல் எடுத்துக்கிடுவோம், ஒரு 4 ஆப்பிள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கவுண்டரில் போய் பில்லை போட்டுட்டு, இதுதான் வந்து ராயல் ஆப்பிள், இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது விலை, இதை எடுத்துக்கிடுவோம், இது நல்லாவே இருக்குது ஆப்பிள், இதை எடுத்தாச்சு. இதெல்லாம் இப்போ வெயிட் போடணும், வெயிட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம நேராக கவுண்டருக்கு போயிட வேண்டிதான். கவுண்டருக்கு போயிட்டு அப்புறம் பில்லை போட்டுட்டு நம்ம வெளியே போயிடலாம். வாங்க, இந்த அம்மாட்ட போய் வெயிட் போடுவோம். நேரம் போனதே தெரியல. இந்த வேலை வெள்ளிலாம் பார்த்தீங்கன்னா வந்து இதை சுற்றி பார்க்குறதுக்குனே நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா வந்து அவ்வளோ பொருள் இருக்கும். ஏன் இந்த மாதிரி நம்ம அடிக்கடி சுற்றி பார்க்கும்போது நமக்கு வந்து எந்தெந்த பொருள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து வச்சிட்டோம்னா நமக்கு எப்போமாவது தேவைப்படும், இல்லை நம்ம ஊருக்கு போகிற சமயத்தில் நம்ம வந்தோம்னா டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கலாம். இந்த பக்கம்லாம் பாருங்கள், எவ்வளோ ஆரஞ்சு பழம் எத்தனை கண்ட்ரியில் இருந்து வருதுன்னு பாருங்கள். அவ்வளோமே வெரைட்டி வெரைட்டியாக பிரித்து பிரித்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அந்த ஆரஞ்சு பழத்தை வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்கும். நம்ம வந்து அங்கே அந்த ஆரஞ்சு பழத்தில் ஸ்டிக்கர் இருக்கும், அதை வச்சு தான் அவங்க விலையை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. யாரோ ஒரு ஆள் கேட்டிருந்தாரு லூலூவில் கேரளாக்காரங்க மட்டும்தான் எடுப்பாங்களான்னு சொல்லிட்டு, அப்படி கிடையாது, இவங்க ரெண்டு பேருமே வெளிநாட்டுக்காரங்க தான். 10 மணி ஆகிப்போச்சு. அதாவது நம்மளுடைய சொந்த வேலைக்கு தான் வந்து இவ்வளோ நேரம் ஆகியிருக்கு. டெய்லர் கடையில் நம்ம வந்து கொடுத்துட்டோம். இங்கே ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. சரி, இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு டைம் எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி டியூட்டி டைம் நம்ம எவ்வளோ நேரம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத கணக்கு பார்த்தா தெரிஞ்சிடும். சரி, நம்ம வீட்டுக்கு போகலாம் இப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 10:20 ஆச்சு. அதாவது 7:50 வண்டி எடுத்தேன், 8:50, 9:50, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10:20. அது அரை மணி நேரத்தை நான் லூலு மார்க்கெட்டில் சுத்தினாதான்ட்டு கழிச்சிருங்க.
கழிச்சிட்டோம்னா பாக்கி வந்து 2 மணி நேரம் ஆயிருக்கு. அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நான் டெய்லர் கடைக்கு போயிட்டு வந்து மொத்தமாட்டு 2 மணி நேரம் ஆயிருக்கு. அப்போ காலையில் மொத்தம் 4 மணி நேரம், இப்போ 2 மணி நேரம். மொத்தத்தில் இன்னைக்கு டியூட்டி அவர் பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் தான் நடந்திருக்கு. இன்னைக்கு வந்து டியூட்டி ரொம்ப குறைஞ்சது வந்து ஒரு அதிசயமான விஷயம்தான். ஏன்னா இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போல, அதுக்கப்புறம் நான் காரை கிளீன் பண்ணலை, வாசப்படி எதுவுமே நான் கழுவலை, கிளீன் பண்ணலை, எந்த வேலையுமே செய்யலை. அதே மாதிரி மேடம் வந்து என் கூட வெளியில் சுற்றுறதுக்கு வரலை. இது இதனால தான் இன்னைக்கு வந்து எனக்கு வந்து டியூட்டி அவர் வந்து 6 மணி நேரத்தில் எனக்கு டியூட்டி முடிஞ்சு போச்சு. ஆனால் இது வந்து டெய்லி இதே மாதிரி 6 மணி நேரத்தில் முடியுமானா அது வந்து கஷ்டம்தான், ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். நான் இன்னைக்கு தான் வந்து டயத்தை கனெக்ட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனால் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா டியூட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி மேடம் வராதனால நமக்கு எந்த டியூட்டியுமே இல்லை. அந்த ஸ்கூல் டியூட்டி மட்டும் அந்த பேத்திக்கு இருந்துச்சு, அது மட்டும் 3/4 மணி நேரத்தில் முடிஞ்சுது, அதோடய முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நமக்கு எந்த டியூட்டியுமே பெருசாக வரல. ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ நான் இதோடய நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டை எப்போதும் போல் கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கொடுங்க. அப்போ தான் நான் வந்து குவைத்தை பற்றின செய்திகளை போடும்போது உங்களுக்கு அது வீடியோவாட்டு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இனி ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பை.